மகரராசி என்பர்களே, நிறைய காரியங்கள் பார்த்துட்டோம்னா சில விஷயங்கள் மனசில் வச்சிருந்தோம்னா அது டக்குன்னு ஒரு நாள் வெடிச்சிடும். அதனால் முடிந்த வரைக்கும் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை யதார்த்தமாக விட்டுருங்க. ரொம்ப கோவப்படாதீங்க. அந்த கோபம் நிச்சயம் அவளுக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவாளுக்கும் உபாதைகள், உங்களுக்கும் உபாதைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மகராசி ஒரு வேலையை கொடுத்துட்டு ரொம்ப செவனே செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். யாராவது உங்கள் முன்னாடி பேசிவிட்டா, உங்கள் முன்னாடி சொல்லிவிட்டாங்கன்னா அதை பற்றி நீங்கள் வருத்தமே பட வேண்டாம். பின்னாடி போய் உங்களை பற்றி பேசுகிறதோ இல்லை அதை பற்றி நீங்கள் கேட்குறதோ இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மனதார யதார்த்தமாக வருத்தப்படுவேன். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில காரியம் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். எழுத்து வேலைகள், அதுமாதிரி பேங்க் சம்மந்தமான விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து பண்ணிடணும்னு சொல்லி அதுக்குண்டான முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணுவேன். சேவிங்ஸ் பண்ணணும், நமக்குன்னு சேர்த்து வச்சுக்கணும், நம்ம குழந்தைகளுக்குன்னு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். விடாமுயற்சி வெற்றியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு.